வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால். திருவிழா காலங்களில் மக்கள் பயன்படுத்தும் வீட்டு மளிகை பொருட்கள் திடீரென விலை ஏற்றம். பினாங்கு இந்த இயக்கம் அதிர்ச்சி. எவ்வாண்டு தீபாவளி திருநாள் இம்மாதம் 31ஆம் தேதி கொண்டாடப்படும் வேளையில் இந்தியர்கள் பயன்படுத்தும் மளிகை பொருட்கள் வெளியேற்றம் கண்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பினாங்கு இந்த இயக்கம் கூறியது. இந்த பெருமக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்துவிட்டு அதில் அலங்காரங்களையும் அழகு பொருட்களையும் தொங்க விடுவது, மேலும் அன்றைய திருவிழா தினத்தில் அறுசுவை மிகுந்த உணவுகளை தயார் செய்து அவைகளை இன்ப சுவையோடு உண்ண மகிழ்வது வழக்கமான செயலாகும். இந்த திருவிழா கால மோட்சத்தில் மூழ்கி கிடக்கும் இந்தியர்களுக்கு தேவைப்படும் வீட்டு பொருட்களை லிட்டில் இந்தியா கடை சந்தைகளில் வாங்க சென்ற போது காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. தேவைப்படும் அனைத்து பொருட்களிலும் விலையேற்றம். அண்மையுள் பினாங்கு இந்த இயக்கத்திற்கு கிடைத்த பலதரப்பட்ட புகார்களில் இந்த திடீர் விலையேற்ற புகார் சற்று அதிகம் எனலாம். மக்களின் வாழ்வாதாரம் தற்போது அதிக சுமைகளோடும் அதிக எதிர்பார்ப்புகளோடும் உள்ள இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு சமயத்தினர்களின் திருவிழாவின் போது வியாபாரிகள் தங்களின் விற்பனை பொருட்களுக்கு அதிக விலையில் ஏற்றம் செய்து கொண்டு விற்று வருவது கண்டறியப்பட்டது. மேலும் இத்திருவிழா காலங்களில் இந்துக்கள் நன்கு திட்டமிட்டு பொருட்கள் வாங்குவதும் வீட்டு செலவுகள் செய்வதையும் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்துக் கொண்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என பினாங்கு இந்து இயக்க மக்களை கேட்டுக்கொண்டது. முதலில் சிக்கன வாழ்வாதாரம் மிக சிரமமானதாகத்தான் இருக்கும், ஆனால் அதுவே நன்கு பழகிவிட்டால் நல்ல பயன் தரும் என்பது உண்மை என்றும் பினாங்கு இந்து இயக்கம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.